குருமுகன் அனுதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம் ஆதாத்து காமஹா சொசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் துஜகுல தலஹம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத் கடாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. பெரியாழ்வார் திருமொழியிலே 2:10 திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதனுடைய கடைசி 2 பாசுரங்களை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அழகான பாடல்கள். கண்ணன் கீழே நீராட்டம் குளித்த பிற்பாடு அவனுக்கு பூச்சு ஊட்ட வேண்டும் என்று தாயார் ஆரம்பிக்க, ஆனால் இந்த பிள்ளை நான் கன்றுமைக்கப் போவேன் என்று அடம்பிடிக்க, அவன் அழுகையை நிறுத்துவதற்காக கோல் கொண்டு வா கோல் கொண்டு வா என்று காக்காயை பார்த்து சொன்ன பதிகம் கீழே அனுபவித்தோம். அது முடிந்த பிற்பாடு அந்த குழந்தைக்கு அழகான பூச்சூட்டக்கூடிய பதிகம் இந்த பதிகம். அப்போ இன்னும் கண்ணுமைக்க போகலை, அம்மா அனுப்புவாளா? பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணி சீராட்டி பாராட்டி குழந்தைக்கு ஒப்பனை செய்து தான் அனுப்பணும். இந்த ஒப்பனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது பூச்சூட்டல் ரொம்ப முக்கியம். இன்னும் காப்பிடலாம் இருக்க, அதனால் கோல் கொண்டு வா கோல் கொண்டு வான்னு அவனுடைய மனதை திருப்பி விட்டால், இப்பொழுது அவன் அழுகியை நிறுத்தினதுனால அவனுக்கு பூச்சூட்டுகிறாள், பூச்சூட்டும் போது என்னென்ன புஷ்பங்களை சூடுகிறாள் என்று ஒரு ஒரு பாடலாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆரம்பத்தில் செண்பகப்பூ சூட்டுவாராயின்னு ஆரம்பித்து மல்லிகை பூன்னு வந்து ஒரு ஒரு பூக்களாக சொல்லி தவனம் போன்ற மரு போன்ற செடிகள் அந்த புஷ்பங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்து குறுக்கத்தி பூ புன்னைப்பூ இதெல்லாம் சொல்லி கொண்டு ஒரு ஒரு பூவாக சூட்டிக்கொள் அப்படின்னு அந்தந்த காலத்துக்கேற்ற புஷ்பங்களை சூடிக்கொள்ளி அழைக்கிற பாடல்கள். அதில் நாம் நேற்றைக்கு அனுபவித்தது 8 பாசுரத்தை அனுபவித்தோம். அழகான கதாபாகம். சீமாளிகன் அவனோடு தோழமை கொல்லவும் வல்லாய். மாளிகன் என்பவன் கண்ணனுக்கு நண்பனாயிருந்தான், கொஞ்சம் அசுர புத்தி இருக்கக்கூடியவன் இருந்தாலும் கண்ணனோட நட்போடு இருக்கிற வரைக்கும் நட்போடு இருந்தார். கதையை பார்த்தோம், அவனுக்கு ஆயுத பயிற்சி கற்றுக் கொடுத்தார். அவன் அதை வச்சு எல்லாரையும் தொல்லை செய்து கொண்டு இருந்தான். அவனை எப்படி முடிக்கலாம்னு நினைச்சார். தனது சக்கர ஆயுதம் கற்றுக்கொடுன்னு சொல்லும் பொழுது அந்த சக்கர ஆயுதத்தை பிரயோகிக்க தெரியாமல் திரும்ப வாங்கி கழுத்தறுபட்டு மாண்டு போனான். அதைத்தான் சாமாறு சாம் ஆறு சாகும் ஆறு. அவன் இறந்து போவதற்கான வழிகளை எண்ணிக்கொண்டு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். அதே சக்கரத்தாழ்வார் அவன் கையால் அவனை செத்து போயிட்டான். ஆமார் அறியும் பிரானே அடுத்து என்ன நடக்கும் என்று நன்றாக தெரிந்தவன் பகவான். அடியார்களை ரட்சிக்கும் போதும் விரோதிகளை கொல்லும் போதும் முடிக்கும் பொழுதும் அடுத்து என்ன வரும் என்று தெரிந்து காரியத்தை செய்யக்கூடியவர். அவர் எங்கே இருக்கார் இப்போ? அணி அரங்கத்தே கிடந்தாய். சரி, நல்ல மோட்சத்துக்கு போறவர்களுக்கு ஆசை இருக்கிறவர்களை எல்லாம் பிடிச்சு அனுப்பணுமே, எங்க போய் ஆளை பிடிக்கலாம் அப்படின்னு பெருமாள் யோசிச்சு பார்த்தார். பூலோகத்திலே நல்ல அலங்காரமான அணியை போல இருக்கக்கூடிய மேன்மையான வேற்பத்தான திவ்ய தேசம் திருவரங்கம். ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துக்கிட்டார். காவேரி கரையில் ஜம்முன்னு படுத்துக்கொண்டு முமுட்சுக்களை தேடி தேடி பிடிக்கிறதுக்காக அணி அரங்கத்தே கிடந்தாய். பூலோகத்திற்கே அணியாக இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே சயனித்து கிடக்கிறவனே எதுக்கு சயனித்திருக்கிறார்? பார்க்கடல்ல சயனித்திருக்கிறது தேவர்களை எப்படி ரட்சிக்கலாம், ஏதாவது கூப்பிடுவானா என்னை காப்பாத்துன்னு, காப்பாத்தலான்றதுக்காக என்ன அவதாரம் எடுக்கலான்றதுக்காக. ஆனால் இங்கே எதுக்கு படுத்துட்டு இருக்கார்? அர்ச்சாவதார கோவில்களில் பகவான் படுத்திருக்கிறது வேற எதுக்கும் இல்லை, நம்மளை மோட்சத்துக்கு கூட்டு போகிறதும் படுத்திருக்காராம். அதை சொல்கிறார். அரங்க அணி அரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய். ஐயோ, இந்த கண்ணனுக்கு என்ன வந்துருமோ, இவ்வளோ சுகுமாரமான திருமேனி, இந்த பிள்ளை அங்கே சண்டைக்கு போதும், எருதுகள்கிட்ட சண்டைக்கு போதும், என்னென்னவோ பண்ணுதே, என்ன ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நீ போய் ஸ்ரீரங்கத்தில் படுத்துக்கிட்ட இல்லை, நல்லார்கள் வாழக்கூடிய இடம், அர்த்தபத்தர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கம், நல்லவர்கள் சாதுக்கள் உன்னை காப்பாற்றணும்னு உனக்கு நல்லதையே நினைக்கக்கூடியவர்கள் கூட இருக்க இல்லை, அப்பா உனக்கு ஒரு துன்பம் வராது அப்படின்னு என்னுடைய ஏமாற்றத்தை தவிர்த்தாய்.
இருவாட்சி பூ சூட்டவாரா என்ற அழகான இருவாட்சி பூவை சூடிக்கொள்ள வருவாய்னு அழைக்கிற பாடல் நாம நேற்றுக்கு அனுபவிச்சோம். இப்பொழுது இன்றைக்கு 9வது பாடலை 8வது பாடலை பார்ப்போம். அழகான 8வது பாடல் என்ன பாடல்னு பார்ப்போம். அண்ட தமரர்கள் சூழ அத்தாணி உள் அங்கிருந்தாய், தொண்டர்கள் சூழ் நெஞ்சில் உறைவாய், தூமலரான் மணவாளா, உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய், கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூ சூட்டவாராய் என்பது அழகான 9வது பாடல். என்ன பார்ப்போம், பாசுரத்தினுடைய 4 விதமா சொல்றாரு பாருங்க. ஆச்சரியக்குறி தெரியுது பாத்தீங்களா, 4 ஆச்சரியக்குறி என்னென்ன சொல்றாருன்னு அப்பப்ப பார்ப்போம். முதல்ல அண்ட தமரர்கள் சூழ அத்தாணி உள் அங்கிருந்தாய், இது அப்படியே எழுதிட்டு கோடு போட்டுக்கோங்க. பரமபத வாசம், எங்க இருக்கார் பெருமாள், பரமபதத்தில் இருக்கார். எப்படி இருக்கார், அண்டம், அண்டம்னு சொன்னா பரமபதம். அண்டத்தில் யார் சுத்தி இருக்கிறாங்க, அமரர்கள் சூழ நித்திய சூரிகள்னு சொல்லக்கூடிய பரமபத வாசிகள் சூழ அத்தாணி உள் அங்கிருந்தாய். இந்த பரமபத வாசிகள் எல்லாம் எங்க இருக்காங்க, தள்ளி நிற்பாங்களா, அத்தாணி, அத்தாணின்னு அருகில், அத்தாணி உள் அங்கிருந்தாய், எங்க இருந்தார், பரமபதத்தில் இருக்கார். அப்படின்னாவே என்ன, அங்க அங்கிருந்தாய்னா மேலன்னு அர்த்தம் இல்லையா, இதப்பூர்ணம் அதப்பூர்ணம்னு சொல்லுவாங்க, அதப்பூர்ணம்னு எங்கேயோ மேல. அப்போ பரமபதத்திலே நித்திய சூரிகள் அருகிலே சூழ இருக்கக்கூடிய பரமபதநாதனே. அப்புறம் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய், அது அங்க, இங்க இருக்கக்கூடிய நம்ம போல தொண்டர்கள், பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு இருக்கக்கூடிய பிரபன்னர்கள், தொண்டர்கள், கைங்கரியபரர்கள், அவர்களுக்கு நெஞ்சில் உறைவாய், அவங்களுடைய மனசிலே பக்தர்கள்னு வச்சுக்கலாம், பக்தர்களுடைய மனசுல எப்பவும் இருக்கிறாய், நெஞ்சில் உறைவாய், உறைவாய்னா எப்பவும் அங்கே நித்தியவாசம் செய்யக்கூடியவன். அவர் யார், தூ மலரால் மணவாளா, தூய தாமரை மலர், அதிலே அவதரித்தவள், அதை இருப்பிடமாக கொண்டவளான மகாலட்சுமி தாயார், பத்மாசினி, பத்மினி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தூய மலரால் மணவாளா, மனம் ஆளா வல்லபனேன்னு அர்த்தம், அவளுடைய மனத்தை ஆளக்கூடியவனே, மகாலட்சுமி தாயாருக்கு கேள்வனேன்னு அர்த்தம். அப்புறம் உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய், 7 உலகங்களையும் வயிற்றிலே வைத்து ஆலமரத்தின் மேல் சயனித்திருந்த முகுந்தனான எம்பெருமானே, ஆலமாமரத்தின் இளமேல் சொல்றோம் இல்லையா, அந்த ஆலமாமரத்தின் இலையில படுத்து கொண்டிருந்தவனே, கண்டு நான் உன்னை உகக்க, உனக்காக கருமுகை பூ வச்சிருக்கேன், அந்த கருமுகை பூவை எப்படி இருக்கும்னா உனக்கு போட்டா அழகா இருக்கும், உனக்கு கருமுகை பூவை சூட்டி நான் சந்தோஷம் படுபாக, நான் ஆனந்தப்படும்படியாக உனக்கு கருமுகை பூவை சூட்டி ஆனந்தப்படுவதற்காக வருவாய் என்று அழைக்கிற அழகான பாசுரம். முதல்ல அண்டத்துள் அப்படின்னா எது, ஸ்ரீ வைகுண்டத்திலேன்னு அர்த்தம், அண்டத்த அமரர்கள் சூழ அத்தாணி உள் அங்கிருந்தாயின்னு இருக்கு இல்லையா, அப்ப அந்த உள்ள எடுத்து அண்டத்து கூட சேர்த்துடணும், அண்டத்தமரர் சூழன்னு அப்படி எடுத்துக்க கூடாது, அண்டத்துள் அமரர்கள் சூழ அத்தாணி அப்படின்னா அண்டத்துள் அமரர்கள் அத்தாணி சூழ இருந்தாய்னு வச்சுக்கோங்க, திரும்ப சொல்றேன், அண்டத்து உள் அமரர்கள் அத்தாணி சூழ இருந்தாய், அங்கு இருந்தாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அண்டத்துள் அப்படின்னா அந்த உள்ள கொண்டு வந்து முன்னாடி சேர்த்துக்கணும், ஸ்ரீ வைகுண்டத்திலே உள்ளங்கிருந்தாய் என்கிற விடத்தில் உள்ள உள் என்னும் அது இவ்விடத்தில் அன்வைத்து கிடக்கிறது, அங்க இருக்கிற உள்ள எடுத்து இங்க போட்டுக்கோங்கோ அப்படிங்கிற, அத்தாணி நித்திய சந்நிகிதர்களான அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க எப்பவுமே, சந்நிகிதர் சந்நிதின்னு சொன்னா அருகில் இருப்பதுன்னு அர்த்தம், கோயில்னா சந்நிதின்னு எதுக்கு பேர், பெருமாள் அங்க இருந்தாக்கா தூரத்துல இருக்கார், சந்நிதி நமக்கு அருகில் இருக்கிறதுனால சந்நிதின்னு பேர். அப்ப இந்த இடத்துல சந்நிகிதர்னா அமரர்கள் நித்திய சூரிகள் பக்கத்திலே இருக்காங்களாம், அமரர்கள் நித்திய சூரிகள் சூழ சூழ்ந்து சேவித்திருக்க அங்கு அவர்கள் நடுவிலே இருந்தாய் வீட்டிருக்கும் அவனே. இது வரைக்கும் எழுதிக்கோங்கோ, வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிஹி ஆஸ்தேர் விஷ்ணு ரச்சிந்தாத்மா பக்தைஹி பாகவதை சதா, அப்படியே இருக்கு பாருங்க. இது உயர்ந்ததான சிவபுராண ஸ்லோகம், சைவ புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை எடுத்து இங்க கையாண்டோம்னா அப்படியே இருக்கு அப்படி. அப்போ பரமபதத்திலே அடியார்கள் அந்த நித்திய சூரிகள் அருகில் இருக்கும்படி வீட்டிருக்க கூடியவனே. அப்புறம் தொண்டர்கள், தொண்டர்கள்னா பக்தர்கள்னு அர்த்தம், தொண்டர்கள்னா இந்த இடத்துல பக்தர்களுடைய நெஞ்சில் மனசில் உறைவாய் நித்தியவாசம் செய்யும் அவனே. தூ பரிசுத்தமான மலரால் தாமரை மலரை பிறப்பிடமாக உடைய பெரிய பிராட்டியாருக்கு மனம் ஆளா,
வல்லவன் ஆனவனே ஏழு உலகினையும் சப்த லோகங்களையும் உண்டிட்டு பிரளயத்தி வழியாதபடி, அது பிரளயத்தில் அழிஞ்சு போகாதபடி ஏழு உலகங்களையும் பிரம்மாவினுடைய இரவு காலத்தில் காப்பாத்துறார். தன் வயிற்றில் வச்சு திருவயிற்றிலே வைத்து ஓர் ஆள் இலையில், ஒரு ஆழம் தளிரிலே, சின்ன இலை ஆழம் தளிரிலே துயில் கொண்டாய் கண் வளர்ந்தருளும் அவனே. உன்னை நான் கண்டு நான் பார்த்து உகக்க இந்த பூவை வச்சு பார்க்கணும்னு ஆசைடா. வாயே பூ வச்சுக்கோ. ஆனந்திக்கும்படி கருமுகைப்பூவை சூட்டவாராய். அப்போ இப்போ கருமுகைப்பூவை அடுத்து சொல்றார். ஒன்பதாம் பாட்டு. அண்டத்து இத்தியாதி இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே. பெரிய திருமொழி பாசுரம். சுவாமி அண்டம்னா பரமபாத்திய சொன்னோம், அண்டரண்ட பகிரண்டத்துன்னா ஒரு அண்டம்னு சொன்னால் ஈரேழு பதினாலு லோகங்களுக்கு ஒரு அண்டம்னு பேர். அப்படி பல அண்டங்கள் கூடினது தான் அண்ட சராசரம்னு சொல்கிறோம். அப்போ அண்டம்னா லீலா விபூதி எதுன்னு சொல்லும், நித்திய விபூதி பரமபத்தை கூட அண்டம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு பதில் சொல்கிறார் ஆழ்வார் பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் பாரார். இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே. இந்த இடத்த விட்டுட்டோம்னா அடுத்து எங்கே? அண்டம் பரமபதம்தான். இந்த இடம் வந்து அப்போ சரீராவசானே முக்தி சாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சரீரம் முடியும் போது மோட்சம் எது? அண்டம். அண்டம்னா பரமபதம்னு அர்த்தம். என்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு. அதே பெரிய திருமொழியில் அடுத்த பாடல் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு. அப்போ அண்டம் போய்னா பரமபதத்துக்கு போய் அப்படின்னு அந்த இடத்துல. அப்போ பரமபதம் என்ற வார்த்தை பொருளை குறிக்கும் அண்டம்னா. என்றும் பரமபதத்தை அண்டம் என்று சொல்ல கடவுதிரே. அண்டத்துள் அத்தானி அமரர்கள் சூழ அங்கிருந்தாய். அப்படி வச்சுக்கணும்ன்றார். பாட்டை எப்படி வச்சுக்கணும், அந்த முதல் வரி எப்படி பிரிச்சுக்கணும்? அண்டத்துள் அத்தானி அமரர்கள் சூழ அங்கு இருந்தாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது என்ன அர்த்தம்? பரமபதத்தின் உள்ளே அருகு இருப்பை உடையரான நித்திய சூரிகள் சூழ சேவிக்க அவர்கள் நடுவே ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீட்டிருந்தருளினவனே தான் அர்த்தம். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கோ. எங்க இருக்கார் பெருமாள்? பரமபதத்தில் இருக்கார். கூட யார் இருக்கிறாங்க? அருகில் இருக்கக்கூடியவர்கள் நித்திய சூரிகள். அவர்கள் என்ன பண்றாங்க? பகவானை சூழ்ந்திருந்து தொண்டுகள் செய்து கொண்டு சேவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் யார் உட்கார்ந்துருக்கிறது? பெருமாள் உட்கார்ந்துருக்கார். அதுதான் இப்போ அந்த ஸ்லோகம் அப்படியே இருக்கு பாருங்கோ. வைகுண்டேத்து பரேலோகே ஸ்ரீயா சார்தம் ஜகத்பதிஹி ஆஸ்தேர் விஷ்ணு ரச்சிந்தாத்மா யாரோட? பக்தைஹி பாகவதை சஹா. பக்தர்களோடும் பாகவதர்களோடும் கூடி பெருமாள் நடுவுல வீட்டிருந்து ஏழுலகும் தனிக்கோள் செலுத்தும் வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை அப்படின்னு அம்மாழ்வார் பாடுறாருல, அப்படி உட்கார்ந்திருக்கார் பெருமாள். அப்படி பரமபதநாதனாக வீட்டிருந்தருளினவனே பரமபதநாதன சொல்லிட்டார். அத்தானின்னா அருகிருப்புன்னு அர்த்தம். தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய், பக்கத்துல இருக்கிறதுக்கு அத்தானின்னு பேர். தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய், அது பரமபத்தில் இருக்கவங்களும். நமக்கெல்லாம் இங்கே பக்தர்கள் இல்லையா சுவாமி, இந்த ஊரில் ஆசைப்பட்டவங்களே இல்லையா? அது சொல்றார் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் இந்த விபூதியில் முமுக்ஷுக்களாய் உன் பக்கல் பிரேமயுக்தராய் இருப்பவர்களுடைய மனசில் உள்ளவனே. நானே முயற்சி பண்றவங்களை சொல்லலை இங்க. பகவானே உபாயம் என்று அவனை பற்றி இருக்கக்கூடிய முமுக்ஷுக்கள் மோட்சத்தில் இச்சை உடையவர்கள். அந்த மோட்சத்தில் இச்சை உடையவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும், அப்போ தானே மோட்சத்துக்கே போவான். அப்போ அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடியவர். கடைசி பாட்டில் சொல்ல போகிறார் அந்த சென்னியோங்கு பாசுரம் வரும்போது பனிக்கடலில் பள்ளிகோலை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால் நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு உடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினேன்னு பார்க்க போகிறோம். அதை இங்கே சொல்கிறார். இப்போ இந்த விபூதியில் முமுக்ஷுக்களாய் உன் பக்கல் பிரேமயுக்தராய் இருக்கும் அவர்களுடைய மனசின் உள்ளே எப்படி இருக்காராம் பெருமாள்? பரமபதத்தில் இருக்கும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டாராம். பக்தர்கள் மனசில், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மனசில், அடியார்கள் மனசில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாராம். அது சொல்கிறார் பரமபதத்தில் இருப்பிலும் காட்டில் உகந்து நித்தியவாசம் பண்ணும் அவனே எப்பொழுதும் உள்ள உட்கார்ந்துருக்காராம் பெருமாள். அடுத்து மேலே தூமலரால் மணவாளா தூய்தான தாமரை பூவை பிறந்த அகமாக உடைய எது சுவாமி? மகாலட்சுமி தாயாருடைய பிறப்பிடம் எதுன்னு கேட்டால் தாமரைப்பூ. அது தானே தாமரை பூவில் பிறந்தவளேன்னு சொல்லுவாங்க. பங்கையப்பூவில் பங்குனியில் உத்திரனால் பார்வதித்தாள் வாழே மங்கையர்கள் திலகமென வந்த செல்வி வாழியேன்ற இல்லையா. பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லால் வாழியே மகாலட்சுமி தாயார் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு உயர்ந்ததான வாழித்திருநாமம் சொல்கிறோம்.
அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழியே அப்படின்னு சொல்ற பங்கு பங்கைய பூவில் பிறந்த பாவை நன்னாள் வாழியே, பங்குடியில் உத்திரனால் பார்வதித்தாள் வாழியே, மங்கையர்கள் திலகமென வந்த செல்வி வாழியே, மாலரங்கர் மணிமார்பை மண்ணுமவள் வாழியே, எங்கள் எழில் சேனை மன்னர் கிதமுறைத்தாள் வாழியே, இருபத்தஞ்சு உட்பொருள் மால் ஏம்பும் அவள் வாழியே, செங்கமல செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே, ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியேன்னு சொல்றேன் இல்லையா, பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லாள் அப்படியே சொல்றார். அததான் தூ மலராள் பூவை பிறந்த அகமாக உடைய பெரிய பிராட்டியார்க்கு நாயகன் ஆனவனே ஸ்ரீயாசார்த்தம். அது பாசுரத்தில் எப்படி சொல்றார், வைகுண்டே து பரேலோகே, வைகுண்டமாகிற மிக உயர்ந்த அந்த உலகத்திலே ஸ்ரீயாசார்த்தம் மகாலட்சுமி தாயாரோடு கூடிய ஜகத்பதி, இந்த உலகத்துக்கே அதிபதியான எம்பெருமான், ஸ்ரீதேவியோடு கூடிய, இது எந்த ஒரு ஸ்லோகம் சுவாமி, சைவ புராணம் சிவபுராண ஸ்லோகம் இது, ஸ்ரீமன்னாராயணனை பரமபதநாதன் அவன்தான் ஜெகத்பத்தின்னு சொல்றது சிவபுராண ஸ்லோகம் என்கிறபடியே, பரமபதத்திலும் எப்படி இருக்காராம் பெருமாள், அறவத்தமலியினோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு ஆழ்வாருடைய பெரிய ஆழ்வார் பின்னாடி பாட போறார், அஞ்சாம் பத்துல வரப்போகுது. அரவிந்த பாவையும் தானும்னு தான் சொல்றார், அறவத்து அமளியினோடும் அப்படின்னா பார்க்கடல்ல ஆதிசேஷ பரியங்கத்துல இருக்காராம் பெருமாள் தனியாக படுத்துட்டு இருக்கார், அரவிந்த பாவையும் தானும், அரவிந்தம்னா தாமரை, அரவிந்த பாவை தாமரையில் பிறந்தவள் அவளே தாமரை, அவளோட கூட இருக்கிறாள் என்கிறபடியே தொண்டர்களுடைய ஹிருதயத்திலும் பிராட்டியும் தானும் கூடவரே எழுந்தருளி இருப்பது அஞ்சாம் பத்து ரெண்டாம் திருமொழியில பார்க்க போறோம். அப்ப பெருமாள் எப்படி இருக்காருன்னா, எல்லாரோட வந்துட்டாரா, பார்க்கடல் வந்துடுச்சு, ஆதிசேஷன் வந்துட்டார், பிராட்டி வந்துட்டார், எல்லாரோட பெருமாள் உள்ள படுத்துட்டு இருக்காராம். அது போல பிராட்டியும் தானும் குடலில் கூடவிரே எழுந்தொருள் இருப்பது. அப்ப பரமபதத்துல இருக்கிறது தனி, நெஞ்சர்கள் பக்தர்களுடைய மனசுல இருக்கும்போது தனியா இல்ல, ஃபுல் டீமோட வந்துட்டார், வந்து சந்தோஷமா இருக்காராம், குடுத்தனம் நடத்துறார் அவர்களுடைய இதயத்துல, உண்டிட்டு இத்தியாதி பிரளயத்தில் அழியாதபடி சகல லோகங்களையும் திருவயிற்றிலே வைத்து ஒரு பவனான ஆளிலையிலே கண் வளர்ந்தருளினவனே. எவ்வளவு அழகாக இது பல தடவை பார்த்துட்டீங்க, சொல்ற விருத்தாந்தம் திரும்ப திரும்ப வர்றதுதான், பிரளய காலத்துல இந்த உலகம் அழிந்து போகாதபடி அதையெல்லாம் வயத்துல வச்சு பெரிய பிரளய ஜலத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஆழம் இளம் தளிரிலே பயணித்து சயனித்திருந்தவனே, இந்த ஆபத்சகத்துவத்துக்கும் ஹேத்து கீழ்ச்சொன்ன ஷியப்பதித்துவமிரே. சுவாமி எதுக்கு பெருமாள் எல்லாத்தையும் காப்பாத்துறார், ஏன் எல்லாரும் ஏழு உலகத்தையும் வயத்துல வச்சு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாரு, எதுக்கு யார் இந்த வேலையை சொன்னாங்க, ஷியப்பதி அந்த அம்மாவுக்காக, ஏன் அந்த அம்மா அப்பதான் சந்தோஷப்படுவா, பிள்ளைகள் கஷ்டப்படுறத பார்த்து எந்த தாய் ஒத்துக்குவா, அந்த பிள்ளைகள் கஷ்டப்படாமல் காப்பாத்தினீரான்னா தான் புருஷனை பிடிக்கும், அதனால அந்த அம்மாவினுடைய முகம் கோணாதபடி அவள் ஆனந்தத்திற்காக சொல்றாராம், இவர் ஷியப்பதி ஆனபடியால தான் ஏழு உலகத்தையும் வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறாராம் அப்படின்னு சொல்றார். ஷியப்பதித்வமிரே யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கிதா பராதீனோ விதந்தே அகிலம் என்கிறபடியே, பெருமாள் செய்கிற எல்லா காரியமும் ஒரு காரியம் பண்ணா அந்த அம்மாவை பார்ப்பாராம், அங்கீராரிபிகி ஆலோகசனைகின்னு சொல்லுவார் பராசர பட்டர் தன்னுடைய குணரத்ன கோஷத்துல ரங்கராஜஸ்தவத்துலலாம் சொல்லும்போது சொல்றார், பெருமாள் ரங்கராஜஸ்தவம் என்ன சொல்றார், பகவான் படைக்கிறார், படைக்கும்போது எப்படி படைக்கிறாராம், கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணாரு, டயர்டாக இருக்கும் அவருக்கு, அவருக்கு எது அவருக்கு நல்ல ஆனந்தத்தை கொடுக்கும், அவருக்கு இந்த டயர்டு எதனால போகும் அப்படின்னு கேட்டால் களைப்பு தீர்றது எதுக்குன்னா, மகாலட்சுமி தாயரை பார்த்து அப்படி புருவத்தை தூக்கம் நல்லதான் பண்ணியிருக்கீர் அப்படின்னு அதுக்காகத்தான் செய்கிறாராம். அவருடைய புருவம் மகாலட்சுமி தாயார் புருவம் மேலே போனால் உயர்ந்தவர்களை படைக்கிறார், அந்த அம்மா புருவம் கீழே வந்ததுன்னா தாழ்ந்தவர்கள் படைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறபடியே, சகலமும் அவளுடைய இங்கித பராதீனாயிரே செய்வது, அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்தே வேலை செய்வாராம், ஓ இதை செஞ்சாதான் அவளுக்கு பிடிக்கும், ஏ அப்பா அவளுக்கு பிடிக்காதுப்பா செய்யாதே அப்படின்றோம் இல்லை, அது போல மகாலட்சுமி தாயாருக்கு என்ன பிடிக்குமோ அதான் பெருமாள் செய்வார், அது இல்லாமல் வேறு எதுவும் செய்ய மாட்டாராம். கண்டு இத்தியாதி மாலையும் மயிர் முடியுமாயிருக்கிற உன்னை கண்டு, உன்னை எப்படி பார்க்கணும்னு ஆசைரியமாடா, இப்படியாடா வெறும் முடியோடையா உன்னை பார்க்கறது, மாலையோடு இருக்கிற முடி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லையாடா, ஒரு நல்ல குழந்தைகள் வீட்டில் ஏதோ நல்ல விழா கிழானா பெண்களுக்கு என்ன சொல்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் மாலையும் கழுத்துமா இறேன், அந்த கழுத்தை கழுத்து சீவிட்டு கொஞ்சம் நல்லா இறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அது போல மாலையும் மயிர் முடியுமாயிருக்கிற உன்னை கண்டு நான் உகக்கும்படியாக, எனக்கு ஆசைடா கண்ணா வெறும் முடி பார்க்கக்கூடாது, மாலையோடு கூடணும் முடி எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே, நீ உகக்கும் கருமுகைப்பூ சூட்டவாராய் என்பது அழகான ஒன்பதாவது பாடல். அண்ட தமரர்கள் சூழ அத்தாணி உள் அங்கிருந்தாய், தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய், தூ மலரால் மணவாளா,
உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய், கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்டவாராய். கடைசி பாடல் 2:10 திருமொழியிலே, செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி என்பகற்பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே. முக்கியமான கருத்து கேட்டுக்கோங்கோ. நிகமத்தில் கடைசி பாட்டு பலம் சொல்றார். என்ன பலம்? எழுதவே இல்லை. சாதாரணமா என் மனவாள மாமணிகள் என்ன எழுதுவார்? நிகமத்தில்னு எழுதுவார். இங்க என்னன்னா பலனே சொல்லல. இந்த பாட்டை படிக்கிறீங்கல்ல, அந்த பாட்டை படிக்கிற ருசியே பலன். ருச்சிக்காக பலனே தவிர, நீங்க பாடும்போது ஒரு ருச்சி இருக்குல்ல, அதான் பலன். இதனால தனியே வேற பலன் இல்லை, தனி பலனே சொல்லல. பாட்டே ரசமா இல்லை படிக்க படிக்க? செங்கழுநீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொண்டேன்னு ரொம்ப இனிமையா இல்லை, அவ்வளவுதான் பலன். இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி முடிகிறார். பாட்டு எப்பவும் போல எப்படி பிரிச்சுக்கணும்? யசோதை பாடினாள், பெரியாழ்வார் பாடினார், நமக்கு என்ன? நமக்கு ஆனந்தம். அந்த பாட்டை பாடுறதே ஆனந்தம்னு சொல்றார். செண்பக மல்லிகையோடு, ஒரு ஒரு காலத்துல வரும் செண்பக புஷ்பம். பகல்ல சிலது மலரும், சூரியனை கண்டா சிலது மலரும், சந்திரனை கண்டா சிலது மலரும். அது காலகாலத்துல மலரக்கூடிய பூக்கள். அதை சொல்றார் செண்பகம் மல்லிகை. அது மாத்திரம் இல்ல, வேற வேற டைம்ல பூக்கிற பூக்கள். அதோட செங்கழுநீர் இருவாட்சி, இது போல செங்கழுநீர் புஷ்பம், இருவாட்சி, செண்பகம், மல்லிகை, அவ்வளவுதானு கேட்டா, என் பகர் என்று சொல்லக்கூடிய பூக்கள்னு அர்த்தம். பகர்தல்னா சொல்லுதல். என் பகர் பூவும் கொணர்ந்தேன், இப்படி சொல்லக்கூடிய புஷ்பங்களை கொண்டு வந்தேன். காலையில மலர்றது, மாலையில மலர்றது, இந்த பூ அந்த பூ, வாசனை இருக்கிறது, நிறம் இருக்கிறதுன்னு வேற வேற விதமா ஒரு பெருமையோட சொல்றமே, இது போல சொல்லப்படுகிற பூக்களை. என் பகர் பூவும் கொணர்ந்தேன், எல்லா பூவையும் கொண்டு வந்திருக்கேன் இன்று இவை சூட்டவா. கண்ணா, எல்லா பூவும் வாடுறதுக்குள்ள இன்னைக்கே வாடா, சூட்டிக்கோ அப்படி என்று மண்பகர் கொண்டானை. யார பார்த்து சொன்னா? மண்பகர் கொண்டான்னா தன்னுடையது இந்த பூமி, 7-14 உலகம் அவரது. இவர் என்ன பண்ணார்? பிச்சை எடுத்து வாங்கினார். மண்பகர் கொண்டானை, தன் பூமியை தான் பிச்சை எடுத்து பெற்றவனை யார் பாடினது? ஆய்ச்சி, ஆய் அப்படின்னா திரும்பவும் பார்த்தோம் தாய், யசோதை பிராட்டியானவள் மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை. இந்த மாலையை போன்ற 10 பாடல்கள். இப்ப 3 வரி என்ன இருக்கு? யசோதை பாடினது 3 வரி சொல்லிட்டார். சாதாரணமா 2 வரிக்கு மேல வராது. 3 வரி இந்த பாட்டில் என்ன சொல்றார்? இந்த மாதிரி புஷ்பங்களை சூடிக்கொள் என்று யசோதை பிராட்டி யார பார்த்து சொன்னா? வாமனமூர்த்தியான பகவான், திருவிக்கிரமனா வளர்ந்த பகவானை குறித்து ஆசையோடு சொன்ன இந்த பாடல்களை அவள் அன்னைக்கு சொன்ன உரை செய்த அன்னைக்கு அவ வார்த்தையில சொன்ன இந்த பாடல், இந்த பாடல்களை பண்பகர் வில்லி புத்தூர் கோன் இன்னைக்கு பாடுறவர் நல்ல குணங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய பண் அப்படின்னா இந்த இடத்துல பண் என்ற ராகம், பண் பகர் ராகத்தோடு பாடக்கூடியவரான வில்லிபுத்தூர் கோன், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நாயக நிர்வாகரான பட்டர்பிரான் சொன்ன பத்தே. பெரியாழ்வார் பாட்டுன்ற அந்த பாட்டோட பாடுறமே, கானத்தோட ராகத்தோட பண்ணிசைத்து பாடுறதே பலன், அதுக்கு மேல வர பலன் தேவையில்லை அப்படின்னு அழகா சொல்றார். பதவுரை செண்பகம், செண்பகமும் மல்லிகையோடு, மல்லிகையுமாகிற இப்பூக்களோடு செங்கழுநீர், செங்கழுநீரும் இருவாட்சி, இருவாட்சியும் முதலாக என் பகர் இன்னது இன்னது என்று எண்ணி சொல்லப்பட்ட இந்த பூ, இந்த பூ, இந்த வர்ணம், இந்த வாசனை, இப்படி காலை மாலை அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி இருக்கக்கூடிய பூவும் பூக்கள் எல்லாவற்றையும் கொணர்ந்தேன், தேடிக்கொண்டு வந்தேன். கொணர்ந்தேன்னா அங்க கிடைச்சது, இங்க கிடைச்சது, இங்க கிடைச்சதுன்னு எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு வந்தேன், ஏற்பாடு பண்ண வாங்கிட்டு வந்தேன்னா செடிகள்ல இருந்து கொண்டு வந்தேன். இவை இப்புஷ்பங்களை இன்று இப்போது சூட்ட சூட்டும்படி வா என்று வரவேணும் என்று பகர். பகர் யார் இவர்? மண்பகர் கொண்டானை. பகர்னா தன்னது என்று சாஸ்திர சித்தமான பகர் அப்படின்னு அவர் தான் ஓனர். சுவாமி, இந்த 7-14 உலகம் யாருது? ஸ்ரீமன் நாராயணன் வந்து அப்புறம் எதுக்கு அவர் போய் பிச்சை எடுக்கிறார்? அதுதான் விஷயம். தன்னது என்று சாஸ்திர சித்தமான சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் இவர்துன்னு சொல்லியிருக்கு. அதனை மண் பூமியை கொண்டானை மகாபலிவிடத்தில் நீரேற்று அளந்து கொண்டவனை குறித்து தான் சொத்த இன்னொருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுத்து அளந்து வாங்கின்றாராம். அப்படி கொண்டவனை ஆய்ச்சி யசோதை பிராட்டி மகிழ்ந்து மனமுகந்து உரை செய்த சொன்னவற்றை பண், பண்ணிலே சேரும்படி பண்ணுன ராகம், பகர் சொல்லா நிற்கிற
வில்லிபுத்தூர் கோன் ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு தலைவரான பட்டர்பிரான் பெரியாழ்வார் சொன்ன அருளி செய்த இம்மாலை சொல் மாலையான இவையும். இம்மாலைனா சொல் மாலை, மாலைனா பூவால் பூ, புஷ்பங்கள் புஷ்ப மாலைகளை சூடிக்கோன்னு கண்ணனை கூப்பிடுறான். அதுக்கு பாடின பாட்டு மாலை சொல் மாலை, அது பூ மாலை, இது சொல்லால கட்டப்பட்ட மாலை. சொல் மாலைகள் இவையும் பத்தே, ஒரு பத்தே ஆச்சரிய குறி போடணும். இந்த பத்து பாட்டும் ஒரு பத்து பாட்டு இல்லை, என்னமா இருக்கு பாடுறதுக்கு என்று இப்பத்தின் மேன்மையை புகழ்ந்து இப்படியா ஒரு பத்து பாட்டு பாடுவார் என்று இதனுடைய ரசானுபவம் தானே. இந்த பாட்டை சொல்லும் போது நமக்கு ஒரு ரசமா இருக்குல்ல, அதுதான் அனுபவம், அதுதான் பலன். இதுக்கு பலம் என்று தோற்ற வருடி செய்கிறார் செண்பக மல்லிகையோடு இத்தியாதி. பிராத்தக்கால புஷ்பிதமான செண்பகமும் சாயங்கால், பிராத்தக்காலம்னா விடிகாலை, சாயங்காலம்னா மாலை பொழுது. காலையில செண்பக பூ வருமா, மாலையில மல்லிப்பூ வருமா. பிராத்தக்கால புஷ்பிதமான செண்பகமும் காலையிலே மலரக்கூடிய செண்பக பூ, சாயங்கால புஷ்பமான மல்லிகையும் சாயங்காலத்துல மலரக்கூடியது மல்லிகை பூ. இவற்றோடே புஷ்பிதம் அப்படின்னா புஷ்பங்கள் அப்பதான் வெளிவரும். இவற்றோடே பிராத்தக்கால புஷ்பங்களான செங்கழநீரும் இருவாட்சியும் முதலாக, இதோட கூட சேர்த்து பண்ற காலையில வரக்கூடிய மற்ற பூக்கள் கூட சேர்த்துக்கோங்க. மாலையில வரக்கூடிய மற்ற பூக்கள், சில பூக்கள் காலையில தான் வரும், சில பூக்கள் மாலையில தான் வரும். செண்பகம்னு சொல்றோம், மல்லிகைப்பூன்னு சொல்றோம், செங்கழுநீர் இருவாட்சி இதெல்லாம் இருக்க. அப்ப அதாவது வேற வேற காலத்துல வர்ற பூக்கள், பூக்கள் எல்லாம் கொண்டு வந்தேன் அன்றிக்கே என்பகர் பூ என்றது இன்னது இன்னது என்று பரிகணிக்கப்படுமதாய் சாஸ்திர சித்தமுமாகிற பூக்கள் என்னவுமா. ஒரு ஒரு பூக்கும் ஒரு பூத்தன்மை இருக்குமா. மல்லின்னா வெள்ளையா இப்படி குண்டா இப்படி இருக்கும், இந்த மாதிரி வாசனை வரும். செண்பக பூனா இப்படி, தாமரைன்னா இப்படி நல்லா இப்படி இருக்கும். அப்ப ஒரு ஒரு பூவுக்குன்னு ஒரு வாசனை, ஒரு நிறம், ஒரு அழகான வடிவு, எத்தனையோ இருக்குமே, தண்டு நீளமா இருக்கும், பலது இருக்குமே, அதெல்லாம் இப்படி இப்படி இருக்கக்கூடிய பூக்கள். காலையில மலர்றது, மாலையில வரக்கூடியது, அது போல கொணர்ந்தேன் என்றது கொண்டு வந்தேன் என்றபடி. கொணர்ந்துன்னா அந்த பூவெல்லாம் அங்கங்க பறிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். இன்று இவை சூட்டவா என்று, இப்போது இவற்றை உன் திருக்குழலே சூட்ட வர வேணும் என்று மண் பகர் கொண்டானை பகர்ந்த மண்ணை கொண்டவனை. பகர்தல்னா என்ன, மூவடித்தா என்ற இவனுடைய உக்தியாதல், தந்தேன் என்ற மகாபலி உக்தியாதல், சாஸ்திர சித்தமான பூமியை எல்லாம் கொண்டவனை எண்ணுதல். பகர்கொண்டு அப்படின்னா பகர்ந்தார் அப்படின்னா சொல்றது, என்ன சொல்றது, இவர் போய் கேட்டார் பிச்சை கொடு, இவர் பேசினது, கொடுத்தேன் அவன் பேசினது. பகர் மண் கொண்டானை வார்த்தையில சொல்லி மண்ணை வாங்கினான் அப்படின்னு சொல்றது. பகர்தல் அப்படின்னா இந்த இடத்துல சொல்ல உக்தின்னு சொன்னா வாய்ப்பேச்சு, அப்ப வாய்ப்பேச்சு பேசி வாங்கினாராம். மாவழி மூவழி தா அப்படின்னு கேட்டு வாங்கினார், அவனும் கொடுத்தேன்னு கொடுத்து வாங்கினாராம். இவர் சொத்த போய் பிச்சை எடுத்து அவன் கொடுத்தேன்னு சொல்லி வாங்கினார் அப்படின்னு அர்த்தம். ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த இப்படி இருக்கிற இவனை குறித்து, இப்பேற்பட்ட வாமனன் திருவிக்கிரமனான அந்த கண்ணனை குறித்து, இன்று இவை சூட்டவா என்று யசோதை பிராட்டி உகந்து சொன்ன பிரகாரங்களை, கிருஷ்ணா வா இன்னைக்கு இந்த பூவை இது சாப்பிட்டுக்கோ, இந்த பூவோட பெருமை இது, நீ வா உனக்கு அழகா இருக்கும்னு சொல்லி செய்த அந்த பிரகாரங்களை செய்தே என்றது செய்தவற்றை என்றபடி எத்தனையோ செஞ்சிருப்பான் அந்தம்மா. அதையெல்லாம் பண்பகர் வில்லி புத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்ன இம்மாலை பத்தே. இப்படி பாத்துக்கணுமா அந்த பாட்டு, பண்பகர் வில்லி புத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்ன இம்மாலை பத்தே, இதுவும் ஒரு பத்து பாட்டா அப்படின்னு ஆச்சரியத்துல நிறுத்திட்டார். பலனே சொல்லல. ஆரேனும் ஒருவர் ஏதேனும் ஒன்றை சொல்லிலும் பண்ணிலே சேரும்படி சொல்லா நிற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான பெரியாழ்வார். பெரியாழ்வார் யார்னா, யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் இவர் வார்த்தையில அது வந்ததுன்னா அது கானத்தோட வந்துருமா, பண்ணோட வந்துருமா. யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அது பெரியாழ்வார் வாக்குல வரணையா, அது வந்தா பண்ணோட வரும். அப்படி சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான பெரியாழ்வார் அருளி செய்த இம்மாலையும் ஒரு பத்தே, இந்த பத்து பாட்டும் ஒரு பத்தா, மற்ற பாடல்கள் இதுக்கு இணையாகாதுன்னு அர்த்தம், இதுவும் ஒரு பத்து பாட்டா என்று இதனுடைய ஸ்லாக்கியதை சொல்லுகிறது பெருமை. இந்த பாட்டு எவ்வளவு பெருமை என்று சொல்லுகிறது. இந்த இதுக்கு ஒரு பலம் சொல்லாதே இத்தை ஸ்லாகித்து விட்டது. இந்த பாட்டுக்கு பலமே சொல்லல, இதுவே பலம், அந்த ரசானுபவமே பலம், இதனுடைய ரசானுபவமே இதுக்கு பலம் என்று தோற்றுகைக்காக. என்னென்ன பூ பார்த்துருக்கோம், செண்பகம், மல்லிகை, தமனகம், பாதிரி, மரு, செங்கழுநீர்,
குறுக்கத்திப்பூ, புன்னைப்பூ, இருவாட்சிப்பூ, கருமுகைப்பூ, இத்தனை பூ பாடியிருக்கார். இப்படி அழகாக பாடல்களை பாடி செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்னபத்தே என்பதோடு இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி முற்றுப்பட்டது. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருண்யகரான வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.